தமிழர் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது ஜெயசந்தியா. ரயில்வே துறையை தனியார் மயமாக்கப்படுவதை கண்டித்து சேலம் கோட்ட செயலாளர் கோவிந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜோன் கோவி தலைமை கிளை செயலாளர் மற்றும் SRMU தொழிற்சங்கத்தினர் கோவை ரயில்வே பணிமனையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில்வே துறை தனியார் மயமாக்கப்படுவதை கண்டித்து SRMU தொழிற்சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோவை கூட்செட் ரோட்டில் உள்ள ரயில்வே பணிமனையில் SRMU மற்றும் ஏ.ஐ.ஆர்.எஃப் தொழிற்சங்கத்தினர் DA முடக்கப்பட்டதை வாபஸ் பெற வேண்டும். ரயில்வே துறை தனியார் மயமாக்கப்படுவது, ரயில் ஓட்டுநர் தனியார் மூலம் தேர்ந்தெடுப்பது, 50% பணிகளை தனியாருக்கு வழங்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முகக்கவசம், சமூக இடைவெளியுடன் நடந்த போராட்டத்தின் போது பேசிய நிர்வாகிகள் மத்திய அரசு தனியார் மய கொள்கையை கைவிடும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர்.